ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சியூசிஇடி எக்ஸாம் பற்றின ஒரு டென்டேட்டிவ் அப்டேட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஸோ விச் மீன்ஸ் அஃபிஷியல் அப்டேட் கிடையாது. ஏன் அப்படின்னா, இன்னும் அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியிலேருந்து எந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் சியூசிடி எக்ஸாம் சம்மந்தமாக வரலை. ஸோ அதனால் டென்டேட்டிவ், இப்போதைக்கு டென்டேட்டிவ் அப்டேட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ அதை மட்டும் பார்த்துடலாம் வாங்க. ஸோ சியூசிஇடி எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மந்த் ஃபஸ்ட் வீக் இல்லை செகண்ட் வீக்கில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதாவது ஜூலை மந்தில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி டென்டேட்டிவ் அப்டேட் தான் வந்திருக்கு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து அஃபிஷியல் அப்டேட் கிடையாது, டென்டேட்டிவ் அப்டேட்ஸ் தான். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்தில் ரிலீஸ் ஆயிரும். ஸோ மேபி ஃபஸ்ட் வீக் இல்லை செகண்ட் வீக்கில் ரிலீஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ரிலீஸ் ஆனோடனே ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன், அதாவது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மந்தே தான். ஸோ லாஸ்ட் வீக் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதான் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறம் வந்து கரெக்ஷன்ஸ். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணப்போ ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு டேட் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்தில் இருக்கும். ஸோ மேபி அதுவும் ஃபஸ்ட் வீக்கில் செகண்ட் வீக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ சியூசிடி ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்தே தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணணும், நீங்கள் ஒரு ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க, ஒரு ரெண்டு காப்பி ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அது தேவைப்படும். அப்புறம் சியூசிடி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அதே ஆகஸ்ட் மந்தில் தான் நடக்குது. ஸோ ஆகஸ்ட் மந்த் ஒரு தேர்ட் வீக் அப்படி நடக்கும். ஸோ அது ஒன்றும் அஃபிஷியலாக எதுவுமே வரல, இதெல்லாமே டென்டேட்டிவ் அப்டேட்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சியூசிஇடியோட ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீ. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதின அந்த நாள் சாயந்தரமோ இல்லை நைட்டுக்குள்ளேயே ரிலீஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் நம்ம எழுதின ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக இல்லை தப்பா, எதெல்லாம் கரெக்டு எவ்வளோ தப்பு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இது வந்து ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீ, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து தப்பாக தான் இருக்கும். ஸோ அஃபிஷியலான ஆன்சர் கீ வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் மந்த் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் வீக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஆன்சர் கீஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா ஆன்சர்ஸுமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து 100% வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நமக்கு இவ்வளோ தான் மார்க் வரும் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மந்தோட ஃபஸ்ட் வீக்கில் செகண்ட் வீக்கில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து மெரிட் லிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மந்தே வந்து ஒரு தேர்ட் வீக்கில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கவுன்சிலிங் வந்து செப்டம்பர் மந்தோட லாஸ்ட் வீக்கில் வந்து வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சியூசிடியோட டென்டேட்டிவ் அப்டேட்ஸு. ஸோ ஏன் நான் வந்து டென்டேட்டிவ் அப்டேட்ஸ் போட்டேன், கொஞ்சம் பொறுமையாக இருந்து அஃபிஷியலாகவே அவங்க அப்டேட் சொன்னே போட்டிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சியூசிடி அப்டேட் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி தான் நான் இந்த வீடியோவே பண்ணுறேன். ஸோ அஃபிஷியலாக அப்டேட் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி போடலாம் தான் நினச்சேன். நிறைய பேர் வந்து சியூசிடி அப்டேட் கொடுங்கன்னு கேட்டனால தான் நான் இப்போவே வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சியூசிடி சம்மந்தமாக எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் உடனே அப்லோட் பண்ணிடுவேன். ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ்.